ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர மகாபெரிவால ஒரு தடவை கூட பார்த்ததும் இல்லை அவரை பற்றி கேள்விப்பட்டதும் இல்லைங்கிற ஒரு பரம பக்தனுக்கு அந்த மனித தெய்வம் அருளிய ஒரு அதிசய சம்பவம் விழுப்புரம் பக்கத்தில் ஒரு கிராமம் அங்கே ஒரு நரிக்குறவன் தன்னோட குடும்பத்தில் பார் பிரச்சனை 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 அவனுக்கு நிம்மதியே இல்லை பார் பிரச்சனை பிரச்சனைன்னு வாழறதை விட செத்து போயிடலாம் போன்னு அவன் தற்கொலை பண்ணிக்கிற முடிவுக்கு வந்துட்டான் அவனோட ஊர் பக்கம் போகிற ஒரு ரயில் முன்னாடி விழுந்து செத்து போயிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ரயில் வரட்டும்னு காத்துண்டு அந்த ஸ்டேஷன் ஓரமாக படுத்துட்டு இருந்தான் அப்படியே தூங்கி போனவனோட கனவில் ஒரு சாமியார் வந்தார் நீ சாக வேண்டாம் என்னை வந்து பாரு அப்படின்னு அந்த உருவம் சொல்கிற மாதிரி இருந்தது திடுக்கிட்டு எழுந்த அவனோட மனசில் ஒரு புத்துணர்ச்சி தற்கொலை பண்ணிக்கணுங்கிற எண்ணத்தை அப்படியே கைவிட்டுட்டான் அங்கேருந்து கிளம்பி போயிட்டான் தன்னோட கனவில் வந்த அந்த சாமியார் யார் அவர் எங்கே இருக்கார் இதுவரைக்கும் அவனோ அவன் கூட்டத்தில் இருக்கிற யாருமோ அவரை பார்த்ததே இல்லை அதனால் அந்த சாமியார் யாராக இருக்கோன்னு அவனால் யூகிக்கவே முடியல எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சி கனவில் பார்த்த சாமியாரை பார்த்துடணுங்கிற ஒரு ஏக்கம் அவனோட மனசை ரொம்ப வாட்ட ஆரம்பிச்சுது தன்னோட கையில் இருந்த தங்க மோதிரத்தை விற்று பணமாக்கிண்டு கிளம்பிட்டான் நிறைய சாமியார்களை பார்த்தான் ஆனால் கனவில் வந்த சாமியாரை அவனால் பார்க்கவே முடியல இருந்தாலும் அவன் தன்னோட தேடலை நிறுத்தவே இல்லை விடாமுயற்சியாக தேடிண்டே இருந்தான் அந்த சமயம் மகாபெரிவா வேலூர் பக்கத்தில் இருக்கிற ஏகாம்பர குப்பங்கிற இடத்துல தங்கியிருந்தார் அந்த பாமரனுக்கு மகானோட அருள் கிடைக்க வேண்டிய நேரம் வந்தது ஒரு நாள் சாயங்கால நேரம் அந்த பக்கமாக வந்த அந்த நரிக்குறவன் மகாபெரி வாங்குற பரமேஸ்வரரை பார்த்துட்டான் ஓ சாமி என்னை நீ தானே வர சொன்ன வெளியில வா சாமி அப்படின்னு குதூகலத்தோட கூச்சலிட்டான் அவன் விடாமல் குரல் கொடுக்க மூர்த்தியான மகான் ஒரு பக்தையை கூப்பிட்டு நீ போய் அந்த ஆளை என்னன்னு விசாரிச்சு ஆகாரம் ஏதாவது சாப்பிட கொடு நான் நாளைக்கு அவனை பார்க்குறேன்னு சொல்லி அனுப்பினார் அந்த பக்தைய அவன்கிட்ட போய் நீ யாருப்பா உனக்கு இப்போ சாப்பிட சாப்பாடு தரேன் உன்னை சாமி காற்றால பார்த்து பேசுவாங்க அப்படின்னா நல்லது தாயி நான் ரெண்டு பொண்டாட்டிக்காரன் அவங்களோட ஓயாத சண்டை மூணாவது ஒரு பொண்ணை கட்டிக்கிட்டேன் அவள் எனக்கு சாப்பாட்டில் விஷம் வச்சதை நானே பார்த்துட்டேன் அதனால் மனசு ஒடிஞ்சு போய் சாவலாம்னு இருந்தேன் அப்போ தான் இந்த சாமியார் சாமி என் கனவில் வந்து சாக வேணான்னு என்னை காப்பாற்றினாங்க என்னை வந்து பாருன்னு சொன்னாங்க அப்படின்னு தன்னோட கதையை கண்களில் நீர் வழியே சொன்னான் இதை கேட்ட அந்த பக்திக்கு ரொம்ப ஆச்சரியம் பெரியவாளோட அருள் எங்கெல்லாமோ வியாபிச்சிருக்கேன்னு நினச்சிண்டார் மறுநாள் காத்தால் அந்த நரிக்குறவனுக்கு மகா பெரியவா வழியில் வந்து காட்சி தந்தார் சாமி உன்னை பார்த்தா என் தாய் மாதிரி இருக்குது நான் உன் கூடவே இருந்துடுறேன் சாமி நீ போகிற இடத்துலலாம் குப்பையை கூட்டுறேன் அப்படின்னு கண்ணீர் மல்க சொன்னான் நீ கவலைப்படாமல் ஊருக்கு போ இனி எல்லாரும் நல்லபடியாக நடந்துப்பாங்க என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன நினச்சிக்கோ எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு அந்த பக்தனை ஆசீர்வாதம் பண்ணி பழங்கள்லாம் கொடுத்து அங்கே இருந்தவாக்கிட்டே இருந்தெல்லாம் பணம் வசூல் பண்ணி அவங்ககிட்ட கொடுக்க சொல்லி வலியே ஆட்கொண்டார் மகாபிரிவா ஸ்ரீ மகாபிரிவா திருவடிகளே சரணம் ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கரை காமகோட்டி சங்கர